ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்ஃப் லேர்னிங் தமிழ் இன்ஜினியரிங் மேக்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜகோபியன் பேசிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்டீஸ் இன்ஜினியரிங் மேக்ஸ் ரிலேட்டடான என்னோடய அதர் வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க லெட் ஸ்டார்ட் த வீடியோ ஜக்கோபியனோட பேசிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்டிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதோடய டெஃபினிஷன் யூவி ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் டூ இண்டிபென்டன்ட் வேரியபிள் எக்ஸ் ஒய் இதுக்கு வந்து ஜக்கோபியன் இஸ் ஈக்குவல் டு ஜேன் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ஜக்கோபியன் ஈக்குவல் டு ஜக்கோபியன் ஆஃப் யூவி டிவைடட் பை எக்ஸ் ஒய் இதுக்கு மீனிங் என்னென்னா யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் அண்ட் வி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் சால்வ் பண்ணணும் பி ஈக்குவல் டு டெல் யுவி டிவைடட் பை டெல் எக்ஸ் ஒய் இந்த டேர்ம்ஸில் இந்த த்ரீ டேர்ம்ஸில் எது ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாலும் மீனிங் சேம் தான்

जेन रिप्रेजेंटमेंट दोपहर को जॉकोबियन इक्वल टू जे ऑफ यू वी डबल्ड डिवाइडेड बाय एक्स वाई इज़ जॉकोबियन ऑफ यू विथ रिसपेक्ट टू एक्स वाई एक्स वाई इज़ वी विथ रिसपेक्ट टू एक्स वाई इज़ डब्ल्यू यू विथ टू एक्स वाई इज़ இதே இந்த டேர்மோட மீனிங் will be ஈக்குவல் to டெல் into யூ வி டபுள்யூ டிவைடட் பை டெல் இன்ட்டு எக்ஸ் ஒய் இசெட் இந்த த்ரீ டேர்ம்ஸில் எது ஃபைன் பண்ண சொன்னாலும் சேம் மீனிங் தான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது இது தான் ஃபஸ்ட்டு யூ வித் ரெஸ்பெக்ட் u எக்ஸு நெக்ஸ்ட் யூ வித் ரெஸ்பெக்ட் with ஒய் யூ வித் ரெஸ்பெக்ட் v இசட் v வீக்கு வித் வித் ரெஸ்பெக்ட் x v வி வித் ரெஸ்பெக்ட் y ஒய் வி வித் ரெஸ்பெக்ட் z next நெக்ஸ்ட் டபுள்யூக்கு

X and Y இருக்கும் இந்த சைடு உள்ள டேர்ம்ஸ் வந்து ஆர் theta டர்ம்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க நம்ம அப்படியே சால்வ் பண்ணலாம் இந்த function ஃபங்க்ஷனுங்கிறத வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் என்ன கொஷின் டைரக்டாக இருக்கும் எக்ஸ்பிளிசிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் if x is equal to ஆர் cos theta y is டு ஆர் R ஃபைன் theta find டு எக்ஸ் ஒய் divided பை del into R ஆர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எக்ஸ்பிளிட் ஃபங்க்ஷனுக்கு கொஷின் டைரக்டாக இருக்கும் இது வந்து எக்ஸ் டேம் ஒய் டேர்ம் இருக்குது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு ஆர் டிட்டா இது ரெண்டும் தான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ஸோ நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸி இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டெல் எக்ஸ் ஒய் டிவைடட் பை டெல் ஆர் டிட்டா அப்போது எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிட்டா ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிட்டா அது ஃபார்முலா இதில் போட்டோம்னா

நெக்ஸ்ட்டு டெல் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா அப்போது டீட்டா டேம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுவோம் ஆர் வில் பி கான்ஸ்டன்ட் ஆர் ஆசிட்ஸ் எடுத்துக்கோம் நம்ம தெரியும் காஸ்டீட்டாவுக்கு மைனஸ் சயின் டிட்டான்னு வரும் ஸோ மைனஸ் ஆர் சயின் செகண்ட் ரோ டெல் ஒய் டிவைடட் பை ஆர் ஒய்டாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அப்போது ஆர் வில் பிகம் ஒன் சயின் டிட்டா ஆசிட்டிஸ் வரும் நெக்ஸ்ட்டு டெல் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு டெல் டிட்டா சால் டேம் சால்வ் பண்ணும்போது ஆர் ஆசிட்டிஸ் வரும் சைனுக்கு பண்ணும்போது சயின்டிட்டா வில் பி காஸ்டீட்டா ஸோ ஆர் காஸ்டீட்டா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் cos காஸ்டீட்டா இன்டூ so, cos ஆர் காஸ்டொயர்டீட்டா வரும் ப்ளஸ் இங்கே ஆர் இருக்குது இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, இந்த சைட் பண்ணும்போது இன்னொரு மைனஸ் இருக்கும் ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஆர் சைன்டிட்டா இன்டூ சயின் டிட்டா வில் பி ப்ளஸ் ஆர் சைன்ஸ்கொயர் டீட்டா இது ரெண்டுலேயுமே ஆர் காமனாக இருக்குது ஸோ ஆர் காமனாக எடுத்துகிட்டா நம்மளுக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா வில் பி ஒன் ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து ஒன் ஆகிடும் நம்மளோட ஆன்சர் டெல் எக்ஸ் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டீட்டா வில் பி ஒன் இதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் காம்போசிட் ஃபங்க்ஷன் இஃப் யூவி ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்

யூ -term, V term டேம் கொடுத்துருப்பாங்க ஆர்எஸ்க்கு பதிலாக X term, Y term கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வர கொஷின்ஸுக்கு காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆர் செயின் ரூல் இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் இதுக்கான ஃபார்மேட் of ஆஃப் யூவி வித் ரெஸ்பெக்ட் டூ ஆர்எஸ் வில் பி to, del ரெஸ்பெக்ட் with ஆர்எஸ் இன் டு டெல் del XY வித் ரெஸ்பெக்ட் டு RS. யூ டேம் பி டர்ம் யூஸ் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ணும் நெக்ஸ்ட்டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்எஸ் சால்வ் பண்ணி இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஜக்கோபியன் ஆஃப் யூவி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்எஸ்ங்கிற டேம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் தேர்டு வெரி இம்பார்ட்டன்ட் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷனில் எல்லாமே எக்ஸ்பேண்டடாக இருக்கும் தனித்தனியாக இருக்கும் நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸி இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனில் எல்லாமே கம்பைண்டாக இருக்கும் இதுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் யூவி ஆர் கனெக்டட் பை இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூ கான் பி செப்பரேட்டட் எஃப் ஒன் இன்டு எக்ஸ் ஒய் யூவி ஈக்குவல் டு ஜீரோ எஃப் டூ எக்ஸ் ஒய் யூவி ஈக்குவல் டு ஜீரோ இந்த டேர்ம்ஸ் வந்து நான் சம் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன் இப்போ ஜஸ்ட்டு பேசிக்ஸ் மட்டும் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சால்வ் பண்ணும்போது ரொம்ப யூஸ் ஆகும் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டெல் டெல் யுவி டிவைடட் பை டெல் எக்ஸ் ஒய் பி இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் ஃபார் எக்ஸாம்பிள் டூ வேரியபிள்ஸ்னா என் வில் பி டூ த்ரீ வேரியபிள்ஸ்னா டூ வேரியபிள்ஸ்னா எக்ஸ் ஒய் இந்த மாதிரி டர்ம்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா வில் பி என் ஈக்குவல் டூ டூ த்ரீ வேரியபிள்ஸ்னா என் டூ த்ரீ வரும் பவர்ல இன் டூ டெல் எஃப் ஒன் எஃப் டூ டிவைடட் பை டெல் எக்ஸ் ஒய் டிவைடட் பை டெல் எஃப் ஒன் எஃப் டூ டிவைடட் பை டெல் யூவி இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு என்னென்னா இங்கே எஃப் ஒன் எஃப் டூ ரெண்டு டேர்ம்ஸ்லேயுமே வரும் இங்கே கீழே வர டேர்ம் எப்பவுமே இங்கே மேலே இருக்கும் இங்கே மேலே வர டேர்ம் இங்கே கீழே இருக்கும் இது ஒரு ஷார்ட்கட் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் ஃபார் த்ரீ வேரியபிள்ஸ்க்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் அதுக்கான ஃபார்முலாவை பார்க்கலாம் டெல் இன்டூ யூவி டபிள்யூ டிவைடட் பை டெல் இன்டூ எக்ஸ் ஒய் இசெட் வீல் பி ஈக்குவல் டூ மைனஸ் ஒன்

எஃப் டூ எஃப் த்ரீ டிவைடட் பை டெல் இன்ட்டு இங்கே மேலே ஒரு டேர்ம்ஸ் இங்கே கீழே வரும் ஸோ யூவிடபிள்யூ ஃபார் த்ரீ வேரியபிள்ஸ்க்கு இது ஃபார்முலா ஃபார் டூ வேரியபிள்ஸ்க்கு இதான் ஃபார்முலா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனுக்கு நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ எக்ஸாம்பிள்ஸ் நமக்காக அப்லோட் பண்ணுறேன் அப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் next properties ஆஃப் Jacobian இது வரைக்கும் நம்ம பார்த்தது just introduction தான் டீடைல்டாக செப்ரேட்டாக ஒவ்வொரு வீடியோ போடுற செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜக்கோபியான்னு பார்க்கலாம் இஃப் யூவி ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் தென் டெல் யூவி டிவைடட் பை டெல் எக்ஸ் ஒய் இன் டூ டெல் எக்ஸ் ஒய் டிவைடட் பை டெல் யுவி ஈக்குவல் டு ஒன் கொஷின்ல எக்ஸ் ஒய் டேம்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் டெல் எக்ஸ் ஒய் டிவைடட் பை டெல் யூவின்னு கொடுத்தா இது வந்து எக்ஸ்ப்ளசிவ் ஃபங்க்ஷன் மெத்தடில் நார்மலாகவே சால்வ் பண்ணிடலாம் ஆனால் ரிவர்ஸில் ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அதோட எக்ஸாம்பிள் சம் இங்கே வந்து எக்ஸ் ஒய் ஒய்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறது ஆர் டீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு மீனிங் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் டீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இங்கே எக்ஸ் ஒய் டேம் கொடுத்துருக்கிறதுனால நம்மளை இதை ஃபைன் பண்ண சொன்னா, ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது டெல் ஆர்டிடா டிவைடட் பை டெல் எக்ஸ் ஒய் ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி J into டூ ஜே இன்வர்ஸ் equal to 1. இந்த ப்ராப்பர்ட்டியை இதில் யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ் எக்ஸ் ஒய் தானே எப்போ ஃபைன் பண்ணுவோம் அதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடலாம் ஜே டேம் அது ஃபைன் பண்ணால் டெல் எக்ஸ் ஒய் பை டெல் ஆர்டிடா இஸ் ஈக்குவல் டூ

நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா டீடா சால்வ் பண்ணும்போது காஸ்டீட்டாவுக்கு மைனஸ் சைன் டிட்டான்னு வரும் ஆர் வில் பி கான்ஸ்டன்ட் ஸோ மைனஸ் ஆர் சைன் டிட்டா டெல் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் ஆர் டேர்ம் சால்வ் பண்ணும்போது இது வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் ஸோ சயின் டிட்டா மட்டும் வரும் நெக்ஸ்ட்டு டெல் ஒய் டிவைட் பை வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா ஆர் அப்படியே இருக்கும் சைன் டிட்டா பண்ணும்போது காஸ்டீட்டா ஸோ ஆர் காஸ்டீட்டா இதை மல்டிபிள் பண்ணும்போது R கா square டீட்டா ப்ளஸ் ஆர் sin ஸ்கொயர் டீட்டா இந்த டேர்ம்ஸில் ஆர் காமன் எடுத்துட்டா காஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் டீட்டா இந்த டேர்ம் வந்து வில் become ஒன் ஸோ so, del xy ஒய் டிவைடட் பை டெல் ஆர் டீட்டா வில் பி ஈக்குவல் இது வந்து J. ஃபைன் பண்ணிட்டோம் ஆனால் நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது ஜே இன்வர்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி வச்சு போடும்போது ஜே இன் டூ ஜே இன்வர்ஸ் இஸ்இக்குவல் டூ ஒன் நம்ம ஜே ஃபைன் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு ஜே இன்வர்ஸ் வேணும் ஸோ ஜே இன்வர்ஸ் இந்த சைடு வச்சுட்டு ஒன் பை ஜே இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஜே இன்வர்ஸ் நம்மளுக்கு வேணும் ஜேவோட வேல்யூ ஆர் அப்போ ஒன் பை ஆர் ஜே இன்வர்ஸோட வேல்யூ ஒன் பை ஆர் otherwise இது எப்படி சொல்றானனா del r theta divided by del xy will be equal to 1 by r then we find பண்ண வேண்டிய answer for two variables க்கு நம்ம எப்படி solve பண்றதுன்னு பாத்தோம் இப்போ three variables பார்க்கலாமா if uvw are the function of xyz then del uvw डिवाइडेड बाई del xyz इनटू del xyz डिवाइडेड बाई del uvw इसे क्वाल टू वन आर जे इनटू जे इन्वर्स इसे क्वाल टू वन इधर नंबर पाता प्राप्ति फॉर थ्री वेरिएबल्स के उरे एक्साम्पल सम्पागला एक्स इसे क्वाल टू आर साइन डिटा कास्ट बाई वी इसे क्वाल टू आर साइन डिटा साइन बाई जेड इसे क्वाल टू � ஃபைண்ட் இதுக்கு வந்து டெல் எக்ஸ் ஒய் இசட் டிவைடட் பை டெல் ஆர் டிட்டா பை இதுதான் ஜே ஆனால் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறது ஜே இன்வர்ஸ் என்னென்னா டெல் இன் டூ ஆர் டிடா பை டிவைடட் பை டெல் இன் டு எக்ஸ் ஒய் இசட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜே ஃபைன் பண்ணலாம் x வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிடா பை ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிடா பை இசட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிடா பை

ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் டிட்டா சைன் பை இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு சால்வ் பண்ணலாம் டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல் ஆர் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் ஸோ ஆர் வில் பிகம் ஒன் இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் ஸோ சைன் டீட்டாவும் காஸ்பை ஆசிட்டிஸ் வரும் டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல் டிட்டா எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா ஆர் வில் பி கான்ஸ்டன்ட் சைன் டீட்டாவை சால்வ் பண்ணும்போது காஸ்டீட்டா

டெல் divided by பை theta will வில் பி to டூ terms டம்ஸ் மட்டும் சால்வ் r cos theta sin pi வரும் நெக்ஸ்ட்டு டெல் ஒய் del பை டெல் பை theta sin theta டிட்டாவை சால்வ் பண்ணும்போது pi வரும் z divided by பை ஆர் வில் பி theta மட்டும் வரும் டெல் del theta வந்து, பை டெல் டிட்டா வந்து பண்ணா, சால்வ் பண்ணால் மைனஸ் so ஸோ r sin theta, del z divided பை டெல் pi. இங்கே பை டேம்ஸ் இல்லை ஸோ இட் வில் பிகம் ஜீரோ இந்த வேல்யூஸ் இப்படி சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் எலிமினேட்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இந்த term வந்து ஜீரோ ஆயிடும் ஸோ ஜீரோ மைனஸ் ஆஃப் இந்த மல்டிபிள் பண்ணும்போது ஒரு மைனஸ் டேம் வரும் ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் r ஆர் இன்டூ ஆர் ஆர் sin theta into இன்டூ theta sin square ஸ்கொயர் into இன்டூ pi. மைனஸ் இந்த செகண்ட் டேர்ம்க்கு கப்பு மைனஸ் வரும் மைனஸ் ஆர் காஸ்டீட்டா காஸ்பை எலுமினேட்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இந்த டேம் ஜீரோ ஆயிடும் அப்போ ஜீரோ மைனஸ் ஆர் சைன் டிட்டா காஸ்டீடா காஸ்பை இந்த டேர்ம்ஸ் எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ஆர் சைன் டிட்டா சைன் பை எலுமினேட்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இதை சால்வ் பண்ணும்போது மைனஸ் ஆர் சைன் ஸ்கொயர் டீட்டா சைன் பை மைனஸ் ஆர் கா ஸ்கொயர் டீட்டா சைன் பை இதுதான் இங்கே எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணும் இங்கே மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இந்த டேர்ம்ஸ் அப்புறம் உள்ள மல்டிபிள் பண்ணும் இது எல்லாம் அதே மாதிரி பண்ணா இந்த மாதிரி நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும் r ஸ்கொயர் இங்கே sin டீட்டா இருக்குது இங்கே sin ஸ்கொயர் டீட்டா இருக்குது ஸோ சைன் cube டீட்டா காஸ் பை இங்கே ஒரு pi பை ஸோ so square பை प्लस इं मैनस इंनस मैनस इंटू मैनस्र इंटू आर आर स्कोयर सैन टीटा का स्कोयर टीटा का स्कोयर पै मैन इंटू आर स्कोयर सैन क्यूब डीटा सैन स्कोयर पई इं माइनस इंटू मैनस्र स्कोयर सैन टीटा का स्वयर टीटा सैन पैन स्कोयर पई

இந்த ரெண்டு டர்ம்ஸ்லையும் காமனாக இருக்க டேம்ஸ் இது ரெண்டும் தான் ஆர் ஸ்கொயர் சைன் டிட்டாவை காமனாக வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் டேர்ம் வந்து காஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை வில் பி ஒன் ஸோ நம்மளோட ஆன்சர் டெல் எக்ஸ் ஒய் இஸ் அட் டிவைட் பை டெல் யூவிடபிள்யூ ஆர் ஸ்கொயர் சைன் டிட்டா ஜே ஃபைன் பண்ணிட்டோம் வி நோ தட்

இந்த டர்ம்ஸ் தான் ஃபைன் பண்ணியிருக்கோம் ஜே டேர்ம்ஸ் ஸோ ஆர் ஸ்கொயர் சைன்டிடா இன் டூ இது வந்து J இன்வர்ஸ் so, will be equal to 1. நம்மளுக்கு J இன்வர்ஸ் தான் வேணும் ஜே இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஒன் டிவைடெட் பை ஆர் ஸ்கொயர் சைன்டிடா த ஃபைனல் ஆன்சர் JACOBIAN related, இன்னைக்கு நம்ம பார்த்த basic concepts and properties வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட டெய்லி அப்டேட்ஸ்க்கு சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்